இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.6ல் 7th சம்லேருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னால் உள்ள சம்ஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. இப்போ 7th சம் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ் சச் தட் நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 32 பிளஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 5x அண்ட் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எக்ஸ். இல்லஸ்ட்ரேட் தி இன்ஃபர்மேஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஏ வென் டயக்ராம் கிவன் தட் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி. கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த சம் வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி பண்ணோம். இதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன்லாம் எடுத்து எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க 32 பிளஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ 5x, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்புறம் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வென்டைகிராம் இல்லை ஏ பி அப்படி ரெண்டு செட்டு கொடுத்துருக்கனால நம்ம ஏ பி ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்கோம். இதில் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32 பிளஸ் எக்ஸ், அப்புறம் பிக்கு 5x. ஏயும் பியும் இன்டர்செக்ட் ஆகுறது என்னது எக்ஸ், ரெண்டும் சேர்ந்தது எக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பின்னும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஏயோட சர்க்கிளில் 32 பிளஸ் எக்ஸ், இந்த ஏக்கு வந்து இந்த ஏ சர்க்கிளில் இருக்கிறது ஃபுல்லுமே உண்டு, ஆனால் அங்கே 32 பிளஸ் எக்ஸ், அப்புறம் ஏயும் பியும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் எக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 32 பிளஸ் எக்ஸ் இந்த எக்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும் ஏக்கு. அதே போல் பிக்கும் இந்த பி சர்க்கிளில் உள்ளது ஃபுல்லுமே வரும். அப்போ இங்கே 5x இந்த பிளஸ் எக்ஸ் இந்த எக்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ 5x பிளஸ் எக்ஸ் இந்த மாதிரி போட்டு இங்கே நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி போட்டதுனால நம்மளும் நம்ம 32 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5x பிளஸ் எக்ஸ் போட்டிருக்கோம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணால் கண்டிஷன் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 8. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th சம் அவுட் ஆஃப் 5 கார் ஓனர்ஸ் இன்வெஸ்டிகேட்டட் 400 ஓன்டு கார் அண்ட் 200 ஓன்டு கார் பி, 50 ஓன்டு போத் ஏ அண்ட் பி கார்ஸ், இஸ் திஸ் டேட்டா கரெக்ட். கொடுத்துருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நமக்கு ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வந்துன்னா நம்ம எல்கேஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கேஹெச்எஸ் வந்துன்னா கரெக்டு. இப்போது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 400, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 200, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 50, அப்புறம் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 500 மொத்தமாக உள்ளது. இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் நமக்கு எல்கேஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கேஹெச்எஸ்னு கொண்டு வரணும். அப்போ எல்கேஹெச்எஸ்னு என்னது இருக்குது நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பிக்கு 500 அங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் எல்கேஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு ஆர்கேஹெச்எஸ், ஆர்கேஹெச்எஸ் என்னது நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும் பண்ணி ஆன்சர் என்னது வருது நமக்கு 550. இப்போ எல்கேஹெச்எஸ்க்கு 500, ஆர்கேஹெச்எஸ்க்கு 550, ரெண்டும் சேமாக வரல, அதனால் எல்கேஹெச்எஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்கேஹெச்எஸ், தேர்ஃபோர் திஸ் டேட்டா இஸ் நாட் கரெக்ட். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன் இன் ஏ காலனி 275 ஃபேமிலிஸ் பை தமிழ் நியூஸ் பேப்பர், 150 ஃபேமிலிஸ் பை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், 45 ஃபேமிலிஸ் பை ஹிந்தி நியூஸ் பேப்பர், 125 ஃபேமிலிஸ் பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், 17 ஃபேமிலிஸ் பை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர், 5 ஃபேமிலிஸ் பை தமிழ் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் 3 ஃபேமிலிஸ் பை ஆல் தி 3 நியூஸ் பேப்பர்ஸ். இஃப் ஈச் ஃபேமிலி பை அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் நியூஸ் பேப்பர்ஸ் தென் ஃபைண்ட் ஃபஸ்ட் ஒன் தி நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி. இங்கே வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருந்ததுனால நம்ம மூணு சர்க்கிள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வென் டயக்ராமத்தில் வந்து எப்போவுமே ரெண்டு இருந்தால் அந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல என்ன வருமோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இதில் 3 இருக்கிறதுனால மூணு நியூஸ் பேப்பரும் வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு போடணும், அது 3. நெக்ஸ்ட்டு தமிழும் இங்கிலீஷும் வாங்குறவங்க 125, அதில் இந்த மூணு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த அதில் வந்து தமிழ் இங்கிலீஷ் அந்த ரெண்டும் தான் அதில் வரும். இங்கே வந்து மூணு பேப்பரை வாங்குறவங்களும் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷும் ஹிந்தியும் அது எவ்வளவு 17, இதுக்கும் அந்த 3 கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹிந்தியும் தமிழும், ஹிந்தியும் தமிழ் நியூஸ் பேப்பரை வாங்குறவங்க 5, இதோடையும் இந்த 3 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 2.
Next, Tamil newspaper. Tamil newspaper vangravanga 275. Idhila vandu Tamil newspaper la inda 122 32 adhaadu Tamil English vangravanga irukranga, Tamil English Hindi moonu vangravanga, appra Tamil Hindi vangravangala irukranga. Idhila namakku Tamil newspaper mattum vangravangala kandupidikkanum. Appo enna pannanum inda idu ivulathiyum 122 32 ivulathiyum add panni andha 275 kuda subtract pannanum. அப்படி பண்ணும்போது தான் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க நமக்கு கிடைக்கும். அதே போல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களுக்கும் கண்டுபிடிக்கணும். இதுல இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு வாங்குறவங்க இருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் வாங்குறவங்க இருக்காங்க, அப்புறம் மூணு சேர்த்து வாங்குறவங்க. அதனால இதையும் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். அது இதே போல தான் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஆன்சர்னா 26. இப்போ நம்ம இதை இதுலேருந்து சம்ஸ் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். அதாவது ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க, அது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷு அல்லது ஹிந்தி எது வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மூணத்தையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் டூ நியூஸ் பேப்பர். அதாவது குறைஞ்சது ரெண்டு அல்லது அதுக்கு மேலே வாங்குறவங்க இதில் வரும். அப்போ எதெல்லாம் வரும், 122 14 2 3. இதுதான் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் டூ நியூஸ் பேப்பர் வந்து 141. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. அந்த காலனியில் உள்ளவங்க எல்லாருமே நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு மொத்தமாக எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியும். 185 + 141 = 326. த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எ சர்வே ஆஃப் 1000 ஃபார்மர்ஸ் ஃபவுண்ட் தட் 600 கிரீவ் பேடி, 350 கிரீவ் ராகி, 280 கிரீவ் கார்ன், 120 கிரீவ் பேடி அண்ட் ராகி, 100 கிரீவ் ராகி அண்ட் கார்ன், 80 கிரீவ் பேடி அண்ட் கார்ன். இஃப் ஈச் ஃபார்மர் கிரீவ் அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் தி அபவ் த்ரீ, தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ கிரீவ் ஆல் தி த்ரீ. இதை வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி பிளஸ் நம்பர் ஆஃப் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பிளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இனிமேல் கொடுத்துருக்க வேல்யூலாம் கிவன் என்னெல்லாமோ எடுத்து எழுதிக்கலாம். என்னது, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி 1000, நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 600, நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 350, நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 280, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 120, நம்பர் ஆஃப் பி இந்த செக்ஷன் சி 100, நம்பர் ஆஃப் ஏ இந்த செக்ஷன் சி 80. இனிமேல் இந்த நம்ம இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எதோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியாதுன்னா, நம்பர் ஆஃப் ஏ இந்த செக்ஷன் பி இந்த செக்ஷன் சி இதுதான் தெரியாது. இந்த இது என்ன வேல்யூ அப்படின்னு இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சா இதுதான் சம். இப்போ நம்பர் ஆஃப் ஏ இந்த செக்ஷன் பி இந்த செக்ஷன் சி போட்டு இதோட இதெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா 70 ஆன்சர். இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.